வணக்கம், இது அகிலம் ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை வரவுள்ளார் பாகிஸ்தான் பிரதமர். பிரித்தானியா தமிழ் மக்களின் கடும் எதிர்ப்பால் அகற்றப்பட்டது இலங்கை தேசிய கொடி. இறுதி இலக்கை வெற்றிகரமாக சென்றடைந்தது பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையான மக்களின் பேரெழுச்சி பேரணி. வரலாறுகளை திரிவுபடுத்துவது மதகுருவின் பண்பெல்ல, தேரருக்கு துரைரத்னம் பதிலடி. தோல்வியில் ராஜபக்ச அரசு, ருவன் விஜயரத்ன பகிரங்க குற்றச்சாட்டு. புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இலங்கைக்கு எதிராக சதி சரத் வீரசகர காட்டம். ஐநா ஆணையாளரின் அறிக்கையை நிராகரித்த இலங்கை, ஐநா மனித உரிமைகள் பேரவை வழங்கியுள்ள பதில். ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதல், ரணில் மைத்திரி மீது குற்றவியல் குற்றச்சாட்டு. அகழ்வின் விளிம்பில் காணப்படும் நான்கு ஜுகங்களுக்குரிய ஓவியங்கள் மஹிந்த பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. பதுளை மாவட்ட மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல். மாணவர்களை போதைப் பொருள் ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்க விசேட திட்டம். இனி தொடர்வென விரிவான செய்திகள். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு எதிர்வரும் 22ஆம் தேதி இலங்கை வருகின்றார். வெளிவகார அமைச்சு இதனை உறுதிப்படுத்தியுள்ள வேளையில், ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் வெளிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோரை பாகிஸ்தான் பிரதமர் சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிரித்தானியாவில் நியூகோம் நகராட்சி மன்றத்தில் பறக்கவிடப்பட்டிருந்த இலங்கை தேசிய கொடி அந்த பிரதேசத்தில் வாழும் தமிழ் மக்களின் கடும் எதிர்ப்பால் அகற்றப்பட்டது. இனவாத ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நியூகோம் நகரசபையினால் இந்த கொடி பறக்கவிடப்பட்டிருந்ததுடன், இதனால் மிகவும் வேதனையடைந்த லண்டன் வாழ் தமிழர்கள் தமிழ் இளையோர் அமைப்பின் உதவியுடன் மின்னஞ்சல் ஊடாகவும் சமூக வலைதளங்கள் ஊடாகவும் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையான பேரெழுச்சி பேரணி பல்லாயிரக்கணக்கானோரின் ஆதரவுடன் பொலிகண்டியை சென்றடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அங்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு பேரெழுச்சி போராட்டம் இடம்பெறுவதுடன் பேரெழுச்சியின் நினைவாக குறித்த பகுதியில் மரக்கன்றொன்றும் நடப்பட்டது. இதேவேளை கடந்த 5 நாட்களாக பல தடவை தகர்த்தெறிந்து பொத்துவில் முதல் பொலிகண்டி வரை முன்னெடுக்கப்பட்ட பேரணி நேற்றைய தினம் நிறைவுக்கு வந்ததுடன், இப்போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இனமத பேதமின்றி கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு தமிழர்களின் புனித தலங்கள் பௌத்த மதத்துக்குரியதென தெரிவித்த எல்லாவெல்ல மேதானந்த தேரர் கருத்தை நிராகரிப்பதாக கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ரா துரைரத்னம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கருத்து வெளியிடுகையில், வடக்கு கிழக்கில் தமிழர்களே வாழவில்லை எனவும், 99% பௌத்த விகாரைகளே இருந்ததாகவும், வடக்கு கிழக்கு தமிழர்களின் புனித தலங்கள் பௌத்த மதத்துக்குரியவை எனவும் தமிழர்களின் கலாச்சார ரீதியிலான வரலாற்றை தெளிவுபடுத்தி கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட ஒருவரை ஜனாதிபதி செயலணியில் நியமித்து இலங்கையில் இனங்களுக்குள் பலவகை முரண்பாட்டை தோற்றுவிப்பதற்கு வழி சமைக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழர்களை நிம்மதியாக இலங்கையில் வாழவிடாமல் ஒரு பௌத்த மதகுரு தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்பது மதகுருவுக்கான பண்பாக இருக்க முடியாதென அவர் மேலும் குற்றம் சாட்டினார். தற்போதைய இலங்கை அரசு தோல்வியடைந்த அரசாங்கமாக தன்னை வெளிப்படுத்தியுள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதி தலைவர் ருவன் விஜயரத்ன தெரிவித்துள்ளார். சீதுவை ரமடா ஹோட்டலில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளதுடன், இதன்போது அவர் மேலதிக கருத்துக்களை வெளியிடுகையில், 3 மாத காலத்துக்கு சில பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டு சதோச மூலமாக மக்களுக்கு வழங்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது என்றும், 3 மாதங்களுக்கு மட்டுமா இவ்வாறு வழங்கப்படும், அதேவேளை கல்வித்துறையின் வீழ்ச்சி அடைந்துள்ளது, பாடசாலை மாணவர்களுக்கு கூட இன்னும் சீருடைகள் சரியாக வழங்கப்படவில்லை என்றும், அரசாங்கம் தற்போது சர்வதேசத்தையும் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் காரணமாக இந்தியாவையும் ஜப்பானையும் பகைத்துக் கொண்டுதான் உள்ளது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு எதிராக புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் மேற்கத்தைய நாடுகள் இணைந்து சதித்திட்டங்களை மேற்கொள்வதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இலங்கையில் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் அரசு ஊழியர்களை உயர் பதவிகளில் இருந்து நீக்குமாறு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையாளர் மிஷேல் பஷ்லெட் பரிந்துரைத்துள்ளதுடன், அத்துடன் பொறுப்புக்கூறலை பலப்படுத்தி உறுதிப்படுத்தும் வகையில் பாதுகாப்பு விடயத்தில் மறுசீரமைப்புகளை அமுல்படுத்துமாறு சர்வதேச
நடைமுறைகளுக்கு ஏற்றாற்போன்று புதிய சட்டம் மாற்றீடு செய்யப்படும் வரை கைது செய்யும் நடவடிக்கைகளில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்த தடை விதிக்குமாறும் பரிந்துரைத்துள்ளார். இது தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர இலங்கைக்கு எதிராக புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் மேற்கத்தைய நாடுகள் இணைந்து சதித்திட்டங்களை தற்போது மேற்கொண்டு வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வெளியிட்ட அறிக்கையில் உள்ளடக்கம் குறித்து இலங்கை கவனம் செலுத்தும் என நம்புவதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் மிஷேல் பச்லெட்டின் அறிக்கையை நிராகரிப்பதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் அதற்கெல்லாம் பதிலளிக்கும் விதமாகவே ஐநா மனித உரிமைகள் ஆணையகம் இவ்வாறு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2019 நடத்தப்பட்ட ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதல்களை விசாரித்த ஜனாதிபதி ஆணைக்குழு அளித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா மேலும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட நல்லாட்சி அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகள் குற்றவியல் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ள உள்ளதாகவும் ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் அவ்வூடகம் குறிப்பிடுகையில் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் முன்னாள் பிரதமரை தவிர அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ அப்போதைய காவல்துறை அமைச்சர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் அப்போதைய தேசிய புலனாய்வு தலைவர் சிசிரா மெண்டிஸ் ஆகியோருக்கு எதிராகவும் குற்றவியல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய ஆணையகம் பரிந்துரைத்துள்ளது. ஆரம்பகால எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் தாக்குதல்களை தடுக்க தவறியவர்கள் மீது குற்றவியல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய ஆணையகம் பரிந்துரைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம், கம்பளை, கண்டி மற்றும் கொழும்பு ஆகிய நான்கு யுகங்களுக்குரிய ஓவியங்களை கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க ஹிந்துகலலென் விகாரை உடனடியாக புனரமைக்குமாறு புத்ததாச சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் என்ற ரீதியில் கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே அவர் இந்த விடயம் தொடர்பாக குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க ஹிந்துகலலென் விகாரை அகழ்வின் விளிம்பில் காணப்படுவதாக அண்மையில் தேசிய நாளிதழொன்றில் வெளியாக செய்தியை கவனத்தில் கொண்டு பிரதமரினால் புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் கபில குணவர்த்தன் அவர்களுக்கு இது தொடர்பில் ஆராய்ந்து உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பதுளை மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்ற சூழ்நிலையில் அதன்படி கடந்த 2 பதுளை மாவட்டத்தில் அடையாளம் காணப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. குறிப்பாக பதுளை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் 105 பேரும் நேற்றைய தினம் 197 பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நாட்டில் நேற்றைய தினத்திற்கு முன்தினம் பதுளை மாவட்டத்திலேயே அதிகளவான கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து உரிய சுகாதார நடைமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்குமாறும் அவ்வாறு இல்லாவிடின் தொற்று பரவல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புள்ளதாகவும் சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை மாணவர்களை போதைப்பொருள் ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்க விசேட வேலை திட்டத்தை செயற்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. நேற்று காலை இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சும் கல்வி அமைச்சும் மற்றும் இலங்கை போலீஸ் துறை ஒன்றிணைந்து விசேட வேலை திட்டம் ஒன்றை செயற்படுத்த தீர்மானித்திருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். அதன்படி மிக விரைவில் இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வேலை திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அஜித் ரோகண மேலும் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.